ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஸ்வீட் கட்லட் ரெசிபி. ஜென்ரலா கட்லட்னாலே எல்லாருமே வந்து பொட்டேட்டோ யூஸ் பண்ணி செய்யணும், இல்ல மைதா யூஸ் பண்ணணும், இல்ல எக், இந்த மாதிரிதான் நமக்கு தெரியும். பட் இது வந்து இது எதுவுமே இல்லாம கம்ப்ளீட் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி ரெசிபியா நான் செஞ்சு காட்ட போறேன். என்னோட சேனல் நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிருங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நல்லா ரைப் பனானாவை குக்கர்ல வச்சு ரெண்டு விசில் விட்டுறலாம். எக்குக்கு பதில நான் வந்து பிளாக் சீட் யூஸ் பண்ண போறேன். சோ அதுக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் பிளாக் சீட் எடுத்து நல்லா மிக்சியில போட்டு பல்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்பூன் பிளாக் சீட் இந்த மாதிரி பல்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இதுல வந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிரணும். சோ இது வந்து கொஞ்ச நேரத்துல அப்படியே வந்து ஜெலட்டின் மாதிரி ஃபார்ம் ஆகும். பனானா வந்து ஸ்டீம் பண்ணது ரெடி ஆயிருச்சு. இத வந்து இப்ப நம்ம மேஷ் பண்ணி வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ரை ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பேன்ல வந்து தேவையான அளவு கீ விட்டுட்டு கோகனட் வந்து இந்த மாதிரி மிக்சி ஜார்ல போட்டு நான் கிரைண்ட் பண்ணிருக்கேன். கூடவே ஒரு 3 கார்டமும் சேர்த்து ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணிட்டேன். சோ இதை வந்து லைட்டா வந்து சால்ட் பண்ணிடலாம். 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் சுகர் வந்து ஆட் பண்றேன். நான் வந்து நாட்டு சக்கரை தான் ஆட் பண்றேன் பாப்பா குடுக்க போறதுனால. அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1 மினிட் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம மேஷ் பண்ணி வச்சிருக்கிற அந்த பனானாவும் கூடவே இந்த பீட் பண்ணி வச்சிருக்கிற போஹா பவுடர் அவல் பொடி, சோ அதுவும் தேவையான அளவு. சோ நம்ம பழத்துல எவ்வளவு தூரம் ஈரப்பதம் இருக்கோ அது போற அளவுக்கு நம்ம வந்து இது ஆட் பண்ணணும். இன்பிட்வீன் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். சோ கொஞ்சம் கொஞ்சமாவே ஆட் பண்ணுங்க. சோ அப்படின்னா நமக்கு எவ்வளவு தூரம் தேவைன்னு நமக்கு கரெக்டா தெரியும். ரைஸ் ஃப்ரை ஆனதும் நான் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற இந்த ரைஸ் நான் வந்து அதில் ஆட் பண்றேன். பாத்தீங்கன்னா என்னால ஒரு ஷேப் ஃபார்ம் பண்ண முடியும். சோ இப்ப வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை கொஞ்சம் ஆற வச்சிடலாம். ஓரளவு சூடா இருக்கும் போதே நம்ம ஷேப்ஸ் பிடிக்க ஆரம்பிச்சோம்னா கரெக்டா இருக்கும். ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த பிளாக் சீடு பாத்தீங்கன்னா நல்லா எக் மாதிரியே ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ கொஞ்சம் ஆறி வச்ச பனானா வந்து சோ ஓரளவு வார்மா இருக்கும் போதே இப்ப நான் கட்லெட்டுக்கு தேவையான ஷேப் வந்து இப்ப நான் அதை பிடிச்சு வச்சுக்க போறேன். வந்து ஷேப் எடுத்து வச்சிட்டேன். சோ இது வந்து போகா பவுடர் அவல் பொடி, இது நம்ம எடுத்து வச்சிருக்க பிளாக் சீடு. சோ உங்க பிளாக் சீட் நீங்க எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுல கொஞ்சம் கட்டியாயிருச்சு அப்படின்னா லேசா நம்ம வாட்டரை யூஸ் பண்ணி டைலூட் பண்ணிக்கலாம். சோ இப்ப வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த பிளாக் சீட்ல டிப் பண்ணிட்டு இந்த போகா பவுடர்லையும் மிக்ஸ் பண்ணிடலாம். பண்ணது ரெடி ஆயிடுச்சு. சோ இப்போ வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணிடலாம். ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த கட்லட் பீசஸ் வச்சிடலாம். இது கம்மியான ஆயில யூஸ் பண்ணா போதும், நல்லா பிரவுன் கலர்ல மாறினதை நம்ம ஃபிளிப் பண்ணிடலாம். சைடும் குக் ஆயிருச்சு. இப்ப நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு சாஸ் டிப் எதுவுமே தேவையில்ல, டைரக்டா குழந்தைக்கு வந்து ஃபீட் பண்ணலாம். இன்கேஸ் உங்க குழந்தை வந்து பிலோ 1 இயரா இருந்துச்சுன்னா இதுல நான் யூஸ் பண்ணிருக்க சுகரை மட்டும் நீங்க வந்து ஸ்கிப் பண்ணிட்டு தாராளமா கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிருங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.